தொடர்வது விரைவு செய்திகள். வங்கிக் கடன் மோசடி வழக்கில் குஜராத்தைச் சேர்ந்த ஸ்டெர்லிங் பயோடெக் நிறுவனத்தின் 4 இயக்குநர்களை தலைமறைவு பொருளாதார குற்றவாளிகள் என தில்லி பாட்டியாலா நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 8100 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் பெற்று மோசடி செய்த இந்த வழக்கில் அந்நிறுவனத்தின் உரிமையாளர்களான நிதின் சந்தேசரா, சேட்டன் சந்தேசரா, தீப்தி சந்தேசரா மற்றும் ஹிதேஷ் பட்டேல் ஆகிய 4 பேரும் தலைமறைவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சொத்து முடக்கம் உள்ளிட்ட மேல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேட்டி கத்திரிக்காய் கள ஆய்வை தமிழகம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனித குலத்திற்கும் உயிரினங்களுக்கும் ஆபத்தானது பேட்டி கத்திரிக்காய் என்றும், நம் மண்ணிற்கும் பாரம்பரிய விவசாயத்திற்கும் ஆபத்து ஏற்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து விவசாயிகளிடம் அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்டுள்ள விதைகளை திணிப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். இந்த கள ஆய்வினை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள அதிமுக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும், நெல்லுக்கான கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்றும் தமிழக அரசை தமது அறிக்கையில் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரம் வழங்குவதில் இந்தியாவின் யோசனையை இலங்கை ஏற்க மறுத்திருப்பது திட்டமிட்டு இழைக்கப்படும் அநீதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இருநாட்டு பிரதமர்களும் கடந்த 26 தேதி இணையவழி பேச்சு நடத்தியதையும், அப்போது இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட 13 திருத்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரம் வழங்குவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் பேச்சுக்களின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயத்தை இலங்கை அரசு தனது அறிக்கையில் தவிர்த்திருப்பதன் மூலம் இந்தியாவை இலங்கை அவமதித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதுதான் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கெட்டுகளை தமிழக சட்டப்பேரவைக்குள் கொண்டு வந்தது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் உரிமைக்குழு தலைவரின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குட்கா கொண்டு வந்தது உரிமை மீறலா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்க உரிமைக்குழுவிற்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி அளித்துள்ள நிலையில் தற்போதைய தடை உத்தரவு தவறானது என்று இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உரிமைக்குழுவின் நோட்டீஸ் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தலையிட எந்த காரணமும் இல்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் பொதுமக்களுக்கு கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி, திருச்சி மற்றும் தஞ்சாவூரில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தற்போது கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் மக்களை நேரில் சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆட்டோ பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. உழவர்கரை நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் நகராட்சி ஆணையாளர் மு கந்தசாமி இந்த பிரச்சாரத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் தொடர்பு கள அலுவலக உதவி இயக்குநர் சிவகுமார் மற்றும் கள விளம்பர உதவியாளர் தியாகராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருச்சியில் சுப்பிரமணியபுரம் பகுதியிலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியை மாநகர காவல் ஆணையர் ஜே லோகநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாநகர காவல் சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். அப்போது கொரோனா தொற்று பரவல் தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே எடுத்துக் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தஞ்சாவூரில் விழிப்புணர்வு ஆட்டோ வாகன பேரணியை மாநகராட்சி ஆணையர் ஜானகி ரவீந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தஞ்சை பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.